உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் அஜித் ரசிகர்கள் ஆர்வமா காத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்டேட் எதுவும் வரவில்லையேன்னு சில ரசிகர்கள் ரொம்பவே கோவமா சிலர திட்டிட் வந்ததை நாமளே பார்த்தோம். நடுவுல படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா என்று இந்த ரசிகர்களுக்கு அதிரடியா மோஷன் போஸ்டர் வெளியிட்டு உறுதிப்படுத்தி உள்ளது விஸ்வாசம் பட தயாரிப்பு குழு. தல ரசிகர்களை கொண்டாட வைக்கும் வகையில யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல விஸ்வாசத்தின் மோஷன் போஸ்டரை வெளியிட்டு ரசிகர்களை உச்சகட்ட சந்தோஷத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க படக்குழு. மோஷன் போஸ்டர்ல ஏகப்பட்ட சந்தோஷமான தகவல்கள் இருக்கு. அது என்னன்னா, தல யங் கெட்டப்ல வரும் வசனம் வேற லெவல்ல இருக்கு. தூக்க தூரம்னா அடவடி, தூக்க தூரம்னா அலப்பற, தூக்க தூரம்னா தடாவெடி, தூக்க தூரம்னா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடின்னு மாசான பஞ்ச் வசனத்துடன் யங் தல என்ட்ரி ஆகுறாரு. யாரும் எதிர்பார்க்காத விதமா அடுத்த கெட்டப் சில வினாடிகள் வந்தாலும் தாறுமாறா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பொங்கல் வெளியீடு என்று கடைசியா வருது. அது ரசிகர்களை கொண்டாட்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு போயிருக்கு. எந்த அறிவிப்பும் இல்லாம வந்த மோஷன் போஸ்டர் ட்விட்டர், யூடியூப் என எல்லா இணையதளத்திலும் தலதல் ட்ரெண்டிங்ல இருக்காரு. அதுவும் சில நிமிஷங்கள்லயே நடந்திருக்கு. தல ரசிகர்கள் சும்மா அதிர விட்டு வராங்க. விஸ்வாசம் படத்துல அஜித் கதாபாத்திரத்தின் பெயர் தூக்குதுரை. இது நேற்று வெளிவந்த மோஷன் போஸ்டர்லயும் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது தூக்குதுரை என்றால் என்ன, யார் அது என்று விசாரிக்கும் போது, மதுரை பக்கம் உள்ள காவல் தெய்வம் தான் தூக்குதுரையாம். இத ரசிகர்கள் கண்டுபிடித்து பகிர்ந்துட்டு வராங்க. ஆனா பொறுமை காத்த ரசிகர்களுக்கு விஸ்வாச படக்குழு அதிரடியா சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க. படம் மோஷன் போஸ்டர் இப்போது வரை நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு. தற்போது ஒரு சுவாரஸ்ய விஷயம், அதாவது இதற்கு முன் வெளியான ரஜினியின் பேட்ட பட மோஷன் போஸ்டரை விட ஒரே இரவுல அதிக லைக்ஸ் பெற்று புதிய சாதனை படைச்சிருக்கு அஜித்தின் விஸ்வாசம். மோஷன் போஸ்டர் வெளியாகி பல மாச சாதனைகளை செஞ்சிட்டு வருது. இதனால விஸ்வாசத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது என்பது காட்டியிருக்காங்க தல ரசிகர்கள். மேலும் விஸ்வாசம் படம் மோஷன் போஸ்டர் லைக்ஸ்ல பேட்ட படத்தை பின் தள்ளி இருக்கு. இது மட்டும் இல்லாம மேலும் சில அப்டேட்கள் வருதாம். அது என்னன்னா, அடுத்த வாரம் வியாழக்கிழமை விஸ்வாசம் படத்தின் பல எக்ஸ்க்ளூசிவ் புகைப்படங்கள் பிரபல வார இதழ் ஒன்றுல வெளியாகுதாம். அதோட படத்தின் சிங்கிள் ட்ராக் அதிரடியா அதே நாள்ல வெளிவரும் என கூறப்படுது. மோஷன் போஸ்டர் எந்தெந்த இடங்கள்ல ட்ரெண்டிங்ல இருந்ததுன்னு தெரியுமா? இந்தியாவில ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, சென்னை ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, பெங்களூர் ட்ரெண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, ஹைதராபாத் ட்ரெண்டா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, புனே ட்ரெண்டா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு, மும்பை கொல்கத்தா டெல்லி ட்ரெண்டா ஃபிஃப்த் பிளேஸ் என இந்தியாவின் முக்கிய நகரங்களில் விஸ்வாச மோஷன் போஸ்டர் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. விஸ்வாசத்தின் லைக்ஸ் பெற எடுத்துக்கொண்ட நிமிஷங்களை பார்க்கலாம். 50K லைக்ஸ் பெற 22 நிமிஷமும், 100K லைக்ஸ் பெற 50 நிமிஷமும், 150K லைக்ஸ் வாங்க 85 நிமிஷமும், 200K லைக் வாங்க 160 நிமிஷமும், 250K லைக் வாங்க 684 நிமிஷமும் குறைந்த நேரத்துல இப்படி ஒரு சாதனை படைச்சிருக்காரு தல அஜித். டாப் 5 மோஸ்ட் லைக்ட் இந்தியன் மூவி மோஷன் போஸ்டர்ஸ். விஸ்வாசம் வந்து 277K லைக்ஸ் வாங்கியிருக்கு, பேட்ட 143K, டக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் 124K, சாமி ஸ்கொயர் 101K, சைரா நரசிம்ம ரெட்டி 84K பெற்றிருக்கு. இந்தியாவில் வெளிவந்த மோஷன் போஸ்டர்கள்லயே அதிக லைக்ஸ் பெற்று விஸ்வாசம் படம் தான் முதல் இடத்துல இருக்கு. தலை எப்பவுமே ட்ரெண்ட் செட்டர் தான் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.